நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். கொரோனாவால் ஊரடங்கில் இருந்துட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இந்தியாவிலேயே அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதின்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் அதிகமான கொரோனா பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கிற முதல்வர் உத்தவ் தாக்கரே அதைய வந்து எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாரு, அதை எப்படி சமாளிக்க போறாருன்னு போது அவருடைய முதல்வர் பதவிக்கே தற்பொழுது ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அங்க முதல்வராக பதவியேற்ற திரு உத்தவ் தாக்கரே வந்து எப்படி பதவியேற்றார்னு நமக்கு எல்லாம் தெரியும். காலையிலே பாஜகவினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்றார் 6 மணிக்கு. அதற்கு பிறகு கூட்டணி அமைத்து தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் சிவசேனா மூவரும் இணைந்து அங்க ஆட்சி அமைத்தாங்க. ஆனா வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராகவோ உத்தவ் தாக்கரே அங்க முதல்வர் ஆகவில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 மாத காலத்திற்குள் அவர் வந்து அதை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து அந்த மேலவை உறுப்பினர் மேலவை தேர்தல் நடந்தா மேலவை உறுப்பினர் ஆயிட்டு அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சாரு. அந்த தேர்தலும் ஆளுநர் சார்பாக நடத்த முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அவர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கிறதா, எப்படி சமாளிக்க போறாரு? ஏன்னா அங்க ஒரு சட்ட சிக்கலும், வேறு சில முறைகள்ல அவர் வந்து முதல்வர் மீண்டும் ஆனால் கூட சட்ட சிக்கல்கள் இருப்பதாக சொல்றாங்களே, எப்படி சமாளிக்க போறாரு உத்தவ் தாக்கரே? நிச்சயமா உத்தவ் தாக்கரேக்கு இது வந்து பெரிய சட்ட சிக்கல் தான். இங்க இதுல வந்து சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது சிவசேனாவும் உத்தவ் தாக்கரேயும். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது பாஜகவும் சரத்பவாரும். பாஜகவும் சரத்பவாரும் தான் அங்க பெரிய பிளேயர்ஸ். காங்கிரஸ் வந்து அங்க ஒரு பெரிய பிளேயரே அல்ல. மற்றபடி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து உத்தவ் தாக்கரே இருந்தாலும் இந்த அரசை ஆட்டி படைப்பது வந்து என்னவோ என்றால் அது சரத்பவார் தான். இந்த சூழ்நிலையில மே 28க்குள்ள இவர் எம்எல்சி ஆட்டோ எம்எல்ஏ ஆட்டோ ஆகணும். இந்த கொரோனா இத காரணம் காட்டி வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கல, எம்எல்சி எலெக்ஷன் நடக்காதுங்க போது மே 28க்கு பிறகு சட்டப்படி அவர் இங்க வந்து முதலமைச்சரா தொடர்றதுல பல சிக்கல் இருக்குது. இதை எப்படி அதை சரி செய்ய முடியும்னா மெஜூரே MAJURE அன்போர்சிபிள் சிச்சுவேஷன் வந்தா அதுல வந்து விதிவிலக்கு கொடுக்கலாங்கிற அடிப்படையில அவர் சில கிளைமை வைக்கலாம். அதற்கு வந்து கவர்னர் எப்படி அதை ஏற்றுக்கிறாரு, அல்லது அவர் வந்து மே 27ஆம் தேதி ரிசைன் பண்ணிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு சீஃப் மினிஸ்டரா வர்றது மாதிரி பதவியேற்பு நடத்துறாரா, அப்படி அவரு செய்வாருன்னா அதற்கு கவர்னர் வந்து ஒத்துக்கொடுக்கணும். ஏற்கனவே வந்து பஞ்சாப்ல இப்படி ஒரு இது நடந்த ஒரு சூழ்நிலையில நீதிமன்றம் வந்து இது தப்பு, இது வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குதுன்னு நீதிமன்றம் வந்து எம்எல்சி ஆட்டோ எம்எல்ஏ ஆகாத ஒருத்தர் 6 மாசத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் பதவி ஏற்றதை வந்து நீதிமன்றம் வந்து பஞ்சாப்ல நடந்த விஷயத்த கண்டிச்சிருக்குது. அதை மையமா வச்சு நான் பதவியேற்பு நடத்த மாட்டேன், நீங்க உங்களால முடியலன்னா உங்க கட்சியில இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்துருங்கன்னு கூட சொல்லலாம் கவர்னரு. அப்படி இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து அவரோட பையன் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரே நினைக்கிறேன், அவரை தேர்ந்தெடுத்தா அதை சரத்பவார் எப்படி ஒத்துக்குவாரு, அவர் எப்படி வந்து மெஜாரிட்டியை காட்டுறதுக்கு என்சிபி எப்படி அதை சம்மதிக்குங்கிற பெரிய கேள்விக்குறியா இருக்குது. என்சிபிக்கும் பிஜேபிக்கும் உள்ள உறவு இருக்குது, என்சிபிக்கும் பிஜேபிக்கும் நல்ல உறவு இருக்குது, மோடிக்கும் சரத்பவாருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன பிரச்சனைனா யார் தலைமை ஏற்கிறதா, என்சிபி தலைமை ஏற்கிறதா பாஜக தலைமை ஏற்கிறதாங்கிறதான். கடைசியா வந்து கைத்தட்டின ஆட்கள்ல எடப்பாடி பன்னீர்செல்வம் ராமதாஸ் போன்றவங்க எல்லாம் கைத்தட்டுறது பார்த்தோம், மோடியோட இதுக்கு ஸ்டாலின் கமலஹாசன் போன்றவங்க எல்லாம் கை தட்டல. ஆனா சரத்பவார் கை தட்டினாருன்னா சரத்பவார் வந்து மோடி கிட்ட வந்து நல்லுறவு வச்சிருக்கிறாரு. மோடி மீது காங்கிரஸ் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் போது சரத்பவார் சிரிச்சுக்கிட்டு மோடிய ஊழல்னு சொன்னா இந்தியாவில ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க, வேற சொல்லுங்க நீங்க அவரை ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொன்னா மோடிய மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னவர் சரத்பவார். என்ன பிரச்சனை அவங்களுக்கு இல்லைன்னா யார் முதன்மை இடத்துல சீஃப் மினிஸ்டரா இருக்கிறங்கிறதா அவங்கள்ட்ட உள்ள ஒரு பிரச்சனை. அதுல வந்து பாஜக வந்து தான் சீஃப் மினிஸ்டரா இருந்து சரத்பவார் கட்சியை என்சிபியை செகண்ட் பிடிலா வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க, அதுல பிரச்சனை வராதுன்னு நினைச்சாங்க. அந்த சூழ்நிலையில என்சிபியை உடைச்சி அஜித் பவாரை வச்சு செயல்படுத்தலாம்னு நினைக்கும் போது அதுல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சரத்பவார் என்ற மராத்தா வந்து குஜராத்தியோட ஸ்ட்ராட்டஜியை தோற்கடிச்சிட்டாங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா குஜராத்தியை பொறுத்த அளவுல ஐடென்டிஃபை த எனிமின்னு அம்பேத்கர் வழியில நடக்கக்கூடிய ஒரு
சரத்பவார் வந்து ஒரு எதிரியாட்ட அவரு நினைக்கவே மாட்டாரு. இந்த சூழ்நிலையில மோடி அமித்ஷாவின் ராஜதந்திரத்தை வீழ்த்தியதே சரத்பவார்னு அன்னைய நாள்ல நவம்பர் மாதங்கள்ல பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்ப மோடியோட நல்லுறவுலதான் சரத்பவார் இருக்காரு அப்படின்னா, இந்த ஆறு மாசத்துல மனது மாறி மீண்டும் பாஜகவோட இப்ப சிவசேனாவை காங்கிரஸ் கைட்டி விட்டு சரத்பவார் பைஜப்போட கூட்டணி வச்சு அவர் முதல்வரா வருவாருன்னு சொல்ல வரீங்களா என்ன? அந்த பிரச்சனையே அதுதான், யார் முதல்வருங்கிறது அங்க பிரச்சனை. என்சிபிக்கும் பிஜேபிக்கும் நல்லுறவு இருக்குது, அதனாலதான் சரத்பவார் வந்து முதல்வரா உட்கார வச்சுட்டு அழகு பார்த்தவர் சரத்பவார், அதுக்கே ஒத்து வந்துட்டாரு. இப்ப வந்து அவர் வந்து விவசாய நலன் கருதி அந்த பிரச்சனை நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தார். நம்ம எல்லாமே தெரியும் இல்லையா, அவங்க விவசாய நலன் மட்டும்தான் பேசியிருப்பாங்களா? அவர் என்ன நினைக்கிறாரு, மாயாவதி நலனுக்காக பாஜக இருந்தது மாதிரி சரத்பவாரின் நலனுக்காக, இன்னும் சொல்ல போனா சுப்ரியா சூலையின் நலனுக்காக பிஜேபி இருக்குமாங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கலாம். நம்ம வந்து அரசியல்ல வந்து எல்லாருமே தியாகம் பண்ண கொண்டு வரல, வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் உட்காருன்ற எண்ணம் தான் இருக்குது. கண்டிப்பா திருமதி சுப்ரியா சூலேவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த எண்ணங்களும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் சிறந்த ஒரு பார்லிமெண்டரியன் என்று புகழ் பெற்றவர், மோடி நன்மதிப்பை பெற்றவர் சுப்ரியா சூலே. தமிழ்நாட்டிலும் பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறாங்க. சுப்ரியா சூலே கனிமொழி பக்கத்துல அருகில உட்காரும் போது அவங்களுடைய காட்சிகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் பாஜகவை கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசக்கூடியவர் நாடாளுமன்றத்துல. நிச்சயமாக வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான், கனிமொழியும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனா ரெண்டு பொலிட்டீஷியன்ஸும் ஒரு நல்ல திறமையான பொலிட்டீஷியன்ஸ், இந்த நல்லெண்ணம் மோடிக்கு இவங்க ரெண்டு ஒரு மேலேயுமே உண்டு. இப்ப நமக்கு இஷ்யூல சுப்ரியா சூலே தான் இருக்கிறாங்க. சுப்ரியா சூலே முதல்வராக வர்றதுக்கு பாஜகவுக்கும் என்சிபிக்கும் இடையில ஒரு டீல் வருமாங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நாம மறுத்துற முடியாது. பாஜக வந்து இந்த இடத்துல என்ன நினைக்குதுன்னா, நாம வந்து சிவசேனாவுக்கு செகண்ட் பிடிலா போக மாட்டோம், ஒரு இந்துத்துவ கட்சிக்கே செகண்ட் பிடிலா போக மாட்டோம், நம்ம நம்பர் ஒன்னா தான் அனுப்பணுங்கிற சூழ்நிலையில ஒரு செகுலர் பார்ட்டியான இந்துத்துவாக்கு எதிரான ஒரு செகுலர் பார்ட்டியான என்சிபிக்கு எப்படி செகண்ட் பிடிலா போறதுங்கிற ஈகோ பாஜகவுக்கு இருக்குது. என்சிபியை பொறுத்த அளவுல இன்னைக்கு அவங்க நல்ல பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, இவரு சிவசேனா கவர்மெண்ட் வந்து என்சிபியை நம்பிதான் இருக்குது. என்சிபி வந்து பிஜேபியோட கை குலுக்குச்சுன்னா கவர்மெண்ட் இல்ல, காங்கிரஸ் சிவசேனாவும் சேர்ந்து மெஜாரிட்டி காட்ட முடியாது. அப்போ யார் சுப்ரீம்னா இன்னைக்கு வந்து அதிகாரத்தை இயக்கிட்டு இருக்கிறது வந்து சரத்பவார் தான். அவரே அதிகாரத்துல உட்கார்றாரா அல்லது அவர் மகளை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருமாங்கிற எதிர்பார்ப்புல அவர் இருக்கிறாப்புல. நிச்சயமா சுப்ரியா சூலே போன்றவங்க வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்தினதுதான் என்சிபிக்குள்ள இருக்கிறாங்க. காரணம் உத்தவ் தாக்கரேவுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுற பட்சத்துல ஏன் சரத்பவார் அவரே கூட உட்கார வைக்கலாம்ல அதிகாரத்துல, ஏன் வந்து பிஜேபியோட நெருங்கறதுக்கு சரத்பவார் விட்டுருவாரு? அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்துருவாரு உத்தவ் தாக்கரே? என்ன சிவசேனா அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்துருமோ? இல்ல சிவசேனா என்ன பண்ண முடியும்? சப்போஸ் வந்து இதுல வந்து மோடிக்கு முடியும் நமக்கு இன்னும் தெரியல, சரத்பவாருக்கு முடியும் இன்னும் தெரியல. நம்ம வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்தா இப்படி வரலாம், அப்படி வந்தா இப்படி வரலாம், இட்ஸ் அண்ட் பட்ஸ் போட்டு பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் பேசுறோம். சிவசேனா வந்து நாம ஏமாந்துட்டோம், நான் குறைஞ்ச சீட் எடுத்துட்டு சிவசேனா வந்து நம்மளை ஏமாத்திட்டு போய் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வருது. இதுல அவங்கள நம்ம ஆதரிக்காம அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாம சரத்பவார் சீஃப் மினிஸ்டர் வர்றதற்கு தயாரா இருந்தால் அவரை நாம் ஏன் முதலமைச்சர் ஆக்க கூடாது என்ற எண்ணம் பிஜேபிக்கு ஏன் வரக்கூடாது? இதுல என்ன லாபம்னா, சரத்பவார் இருக்கிறத விட சுப்ரியா சூலே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூலே ஏன் சொல்றேன்னா, அஜித் பவார் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, அப்போ என்சிபிக்குள்ள சுப்ரியா சூலேயை வந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்க சரத்பவார் நினைச்சாருன்னா அதுல இன்னைக்குள்ள சூழ்நிலை பெரிய எதிர்ப்புகள் வராது. சுப்ரியா சூலே 100% விரும்புறாங்க, 100% விரும்புறாங்க, அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. பட் என்சிபி என்ன முடிவு எடுக்க போகுது, சரத்பவார் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு வந்து பிஜேபியும் துணை நிற்குமா என்ற கேள்வியும் இதுல வருது. பிஜேபிக்கு இதுல என்ன லாபம் என்றால், சரத்பவார அன்னைக்கு போய் விவசாயிகள் பிரச்சனையை பேசுற சமயத்திலே மோடி அப்படின்னா சரத்பவார் முதல்வர் ஆக்கியிருக்கலாம் இல்ல சார், அன்னைக்கே உடன்பட்டிருக்கலாம் இல்ல, இன்னைக்கே அது 6 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர் முதல்வர் அப்படி அவர் கேட்டு சரத்பவார் கேட்டு அந்த டிமாண்ட் இன்னைக்கு ஒத்துக்கிறதுனால பாஜகவுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது மகாராஷ்டிராவில? அன்னைக்கு வந்து ஹை பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ்ங்கிற மாதிரி நம்மளே உட்கார்ந்துடலாங்கிற அளவுக்கு பாஜக வந்து அஜித் பவாரை பயன்படுத்தி உடச்சி எடுத்துடலாம்னு நினைச்சாங்க. அதுல வந்து பல இடங்கள்ல வெற்றி பெற்ற அமித்ஷாவுக்கு வந்து மகாராஷ்டிரா ஒரு தோல்விதான், உண்மையான ஒத்துக்கிறேன், மகாராஷ்டிரா ஒரு தோல்விதான். அந்த இடத்துல வந்து சிவசேனாவை அவங்க வந்து மார்ஜினைஸ் பண்ணணும்னா என்சிபிக்கு மாயாவதிக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி என்சிபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க போயிருக்கணும், குமாரசாமி கவுடாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி சரத்பவாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கணும். இவங்க வந்து என்சிபியை உடைச்சி
தங்கள் பாஜக ஆட்சியையே நிலைநிறுத்தலாம்னு நினைக்கும் போது அதுல பெரிய பின்னடைவை அவங்க சந்திச்சுட்டாங்க. அந்த பின்னடைவுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவங்க நடக்காதுன்னு சொன்ன இடத்துல ஏ கே அண்டோனியின் கருத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சி வந்து சிவசேனாவுக்கு ஆதரவை கொடுத்துட்டு சரத்பவாரோட டைரக்ஷன் படி இந்த ஆட்சியை தொடர்ந்துட்டு இருக்குது. சரத்பவார் இப்பொழுது நினைத்தால் அதற்கு மோடியும் இசைந்தால் நிச்சயமாக சுப்ரியா சூலே வந்து சீப் மினிஸ்டர் வாய்ப்புகள் இருக்குது. என்சிபி ல சுப்ரியா சூலே இந்த இத்தகைய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும்னு 100% நினைக்கிறாங்க. சுப்ரியா சூலேயோட கருத்து என்னன்னா இப்பொழுது வந்து என்சிபி வந்து நம்பர் டூ பார்ட்டியா இருக்குது, நம்பர் ஒன் பார்ட்டியாட்டு வந்து இது பாஜக இருக்கிறது. பாஜக ஆதரவில் என்சிபி ஆட்சியில் அமையும் என்றால் நிச்சயமாக மத்தியிலும் வாய்ப்பு கிடைக்கும், மாநிலத்திலும் இந்த ஆட்சி வந்து தெளிவாக நிலையான ஒரு ஆட்சியாக ஓடும். இதுல என்ன அடுத்து கருத்தை சொல்லிவிடுகிறேன், இதில் வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னா யார் முதல்வரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா என்சிபிக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்தாதான் சரத்பவார் இணைவாரே தவிர பிஜேபி முதலமைச்சராகிறதுக்கு சரத்பவார் இல்ல. அவங்க பிரச்சனையே அதுதான். மாயாவதி மாதிரி அவங்க முதலமைச்சரா உட்காரணும், குமாரசாமி கவுடா மாதிரி அவங்க முதலமைச்சரா உட்காரணும். பிஜேபியை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அடுத்த விஷயம் அடுத்த நாள்ல வந்து அவங்க அதே ஆட்சியை சிவசேனாவை கையில எடுத்து சரத்பவாரை தள்ளி கூட போயிருவாங்க. அதுக்கு சரத்பவார் ஏமாறல்ல, அதுல சரத்பவார் வந்து பாஜகவை முறியடிச்சிட்டாரு. தெள்ள தெளிவா பாஜக வந்து சரத்பவாரோட சைலண்ட் டாக்டிக்ஸ்ல வந்து பாஜகவின் ராஜதந்திரம் அதுல அடிபட்டு போச்சு, சரத்பவார் ஜெயித்துட்டாரு. ஆனா அம்பேத்கர் சொல்லுவாரு ஐடென்டிஃபை யுவர் எனிமி, அப்படி சொல்லும் போது மோடி இன்னைக்கு வந்து சோனியா குடும்பத்தை மட்டும்தான் எதிரியா பாக்குறாரு. அந்த சூழ்நிலையில சரத்பவார் நமக்கு எதிரி இல்லைன்னு பார்த்து சரத்பவார் கையில இன்னைக்கு அதிகாரத்தை அதாவது சுப்ரியா சூரிய கையிலயோ என்சிபி முடிவு பண்ணும். பெரும்பாலும் சூரியவுக்கு சுப்ரியா சூரியக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறதுனால அவங்க பேரை நான் தொடர்ந்து சொல்றேன். சரத்பவாரோ அல்லது சுப்ரியா சூரியவோ என்சிபியோட முதல்வராக இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து அதிகாரம் இல்லாம அவங்க சுவாசிச்சு விட மாட்டாங்க. அதிகாரம் இல்லைன்னா காங்கிரஸ் ஓடிடுவாங்க. இந்திரா காந்தி பதவியை இழக்கும் போதே வந்து கோசல்ராம், ஆர் வி சாமிநாதன் உட்பட 144 காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இந்திரா காந்தியை விட்டுட்டு ஓடிட்டாங்க. குழந்தை ராமலிங்கமும் மூப்பனாரும் தான் இந்திரா காந்தி கூட வந்து அன்னைக்கு விசுவாசமா நின்னாங்க. சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. இன்னைக்கும் வந்து காங்கிரஸ்காரங்க பதவி இல்லைன்னா அவங்களால சுவாசிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில மகாராஷ்டிரால வந்து சரத்பவார் கட்சியில அதிகாரம் வந்துட்டுன்னா நிச்சயமா காங்கிரஸ் 4வது இடத்துல கூடிய காங்கிரஸ மிக மோசமாக சரத்பவாரால் பலகீனப்படுத்தி விட முடியும். காங்கிரஸ் ஆதரவு வாக்குகளை குறிப்பா மராத்தா வாக்குகளை எல்லாம் தன் பக்கம் கன்சாலிடேட் பண்ணிவிட முடியும். இந்துக்கள்ல காங்கிரஸோட இந்துக்களை பாஜக தன் பக்கம் இழுக்க முடியும். காங்கிரஸ் 4வது இடத்துடைய காங்கிரஸ மிக மிக பலகீனமான ஒரு கட்சியாக மகாராஷ்டிரால மாத்த முடியும். மோடி இந்த கணக்கை போடுறாரா அல்லது நம்ம சீப் மினிஸ்டரா இருந்த இடத்துல போய் செகண்டா இருந்தா நமக்கு அது அவளோட ஈகோவுக்கு நமக்கு ஹர்ட் பண்ணுது, அது நமக்கு இழுக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்கிறத நமக்கு சொல்ல தெரியல. ஆனா நிச்சயமாக வந்து சரத்பவாரை வந்து பாஜக ஆதரித்தால் சிவசேனாவும் காங்கிரஸும் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. காங்கிரஸ் மிக மோசமாக அதிகாரம் இல்லாமல் போய்விடும். இதைத்தான் சுப்ரியா சூலே வந்து தெள்ள தெளிவாக வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை காங்கிரஸை மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் வீழ்த்திவிடும். காங்கிரஸின் வீழ்ச்சி என்சிபியை மேலும் வளர்க்கும், அதிகாரமும் கிடைக்கும், மத்திய அதிகாரத்தில் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சுப்ரியா சூலே மிக தெளிவாக கூறுகிறார். எந்த சுப்ரியா சூலே என்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய சுப்ரியா சூலே இதை வந்து இந்த கருத்தை என்சிபிக்குள் வலியுறுத்தி வருகிறார். என்சிபி எடுக்க வேண்டிய முடிவு பாஜகவின் முடிவு எல்லாத்தையும் பொறுத்துதான். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் என்று சொல்வார்களே, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது லாபம் எது நஷ்டம் என்ற அடிப்படையில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் மகாராஷ்டிராவின் நிலைமை ஒரு முடிவுக்கு வரும். சிவசேனாவின் தரப்பு வாதம் என்னவென்றால் இது வந்து அன்போர்சியபிள் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், அன்போர்சியபிள் சிச்சுவேஷன் இல்லைன்னா நாங்க எம்எல்சி ஆயிருப்போம், எம்எல்சி பதவி ஒழுங்கா நடந்தா நாங்க எம்எல்சி ஆகி ரெகுலரைஸ் பண்ணி போயிருப்போம். இந்த அன்போர்சியபிள் சிச்சுவேஷன் மெஜூரேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த அந்த சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டு இந்த அரசு தொடர்வதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தான் சிவசேனாவின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இந்த அரசிடம் கோரிக்கை வைப்பார்கள். அதில் இன்றைய தினம் அதில் சரத்பவாரும் உறுதியாக இருக்கிறார் என்ற தகவல் தான் நமக்கு வருகிறது. அதில் அவர்கள் என்ன வாய்ப்பெல்லாம் இருக்குது என்றால் நீங்கள் எம்எல்சி தேர்தல் நடக்காத சூழ்நிலையில் எம்எல்சி ஆகாமலே இந்த கொரோனா பீரியட் முடிவது வரை எங்களை முதலமைச்சராக இருக்க அனுமதி கொடுங்கள், அப்பொழுது எம்எல்சி தேர்தல் எப்பொழுது அறிவிக்கப்படுதோ அப்பொழுது நாங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிவிடும் என்று கவர்னரிடம் அனுமதி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ரிசைன் பண்ணிக்கிட்டு மீண்டும் அவரே சீப் மினிஸ்டருக்கு ஒரு புது மந்திரி சேவை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து மீண்டும் நீங்கள் இப்படி பண்ணுவதற்கு பஞ்சாபை காரணம் காட்டி பஞ்சாபில் நடந்ததை வைத்து இதை அனுமதிக்க முடியாது என்று கவர்னர் கூறினார்.
அவரது மகன் ஆதித்ய தாக்கரே முதலமைச்சராக சட்டமன்ற கட்சி தலைவராக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கொண்டு வந்தால் ஆதித்ய தாக்கரேயை முதலமைச்சராக சரத்பவார் ஏற்றுக்கொள்வாரா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஒரு நிமிடத்தில் சரத்பவார் மனசும் மோடி மனசும் மாறினால் அங்கு என்சிபி தலைமையிலான ஒரு அரசு மிக எளிதாக அமையும். திருமதி சுப்ரியா சூலே அவர்கள் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உடனே அமைந்துவிடும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை என்சிபியும் பாஜகவும் எப்படி பயன்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது இந்த 6 மாத காலம் ஒன்றா ஆட்சி செய்தவங்க ரெண்டு பேரும், அதாவது 3 பேர், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பில்ட் ஆயிருக்காதா சார்? ஒரு ஒற்றுமை பில்ட் ஆயிருக்காதா? இப்ப போய் பிரிஞ்சிருவாங்க, தனியா உடைஞ்சிரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு தான் நீங்க சொல்றது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருக்கும்ல? டெஃபினட்டா எங்க நீங்க வந்து மாயாவதி வந்து பாஜக ஆதரவுல சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்தாங்க, நாராயணகுருக்கு செல, அம்பேத்கருக்கு செல, பெரியாருக்கு செல, நாராயணகுரு சிலையோ அம்பேத்கர் சிலையோ வந்து பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை. பெரியார் சிலையும் வந்து சமூக நீதி அடிப்படையில பிரச்சனை இல்லை. இந்துக்களின் விரோதி பெரியாருங்கிறதுல பாஜகவுக்கு அது பிரச்சனைக்குரிய ஒரு இதுதான். அந்த அளவுக்கு மாயாவதி செய்தாங்க, வேற வழி இல்லாம பிஜேபி ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியில அந்த டீல் மாறும்போது வந்து மாயாவதி பிஜேபி ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இதே மாதிரி குமாரசாமி வந்து பாஜக ஆதரவை பெற்றுட்டாரு. அந்த சூழ்நிலை வரும்போது வந்து அவரும் வந்து தன்னோட கட்சி நலன் பாஜகவை பயன்படுத்தினால் சிறுபான்மை மக்கள் மத்தியில் பாதிப்பு வராது. பாஜகவுக்கு பயன்பட்டால், பாஜகவுக்கு பயன்படக்கூடிய கட்சியை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் வந்து முழுமையாக முஸ்லிம்கள் வந்து அந்த கட்சியை கைகளிடுவாங்க. அதனால பாஜக விஷயத்துல வந்து பாஜகவை பயன்படுத்திக் கொள்வதற்கு என்சிபி தயாராக இருக்குமே தவிர பாஜகவுக்கு பயன்படுவதற்கு என்சிபி தயாராக இருக்காது. இந்த வகையில தான் அவரு பிரதமரை சந்திச்சும் அந்த டீல் சரியா அமையல. ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிய பாஜக பண்ணி பாஜக வந்து எதிர்பாராத தோல்வியை அடைஞ்சாங்க. இப்போ அதுல பாடம் படிச்சு பிராக்டிக்கல் பொசிஷன்ல பாஜக வந்து இறங்கி வந்து என்சிபியை ஒத்துக்கிறாங்களா, எப்படி டீல் பண்ண போறாங்க நான் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதற்கிடையில வந்து சிவசேனா என்ன முடிவு எடுக்குது, பிகைன் தி சீன் வந்து சிவசேனா ஏதாவது ஒரு உறுதிமொழியை பாஜக கொடுத்தாலும் அதை பாஜக எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே பாஜக வந்து சிவசேனா கொடுத்த உறுதிமொழியை வந்து செயல்படுத்தாதனாலதான் சிவசேனா என்சிபி காங்கிரஸ் ஆதரவுல வந்து ஆட்சியை பிடிச்சிருக்குது. என்றாலும் ஒரு மிக சிக்கலான ஒரு காலகட்டத்துல உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தங்கள் கட்சியோட நலன் தான் முக்கியம். என்சிபியோட நலம் வந்து சிவசேனாவை காப்பாத்துறது அல்ல, பாஜக எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளியில சிவசேனாவை காப்பாத்துறது என்சிபியோட நலம் என்று நோக்கம் அல்ல. பாஜகவிடம் இருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்தால் நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் என்சிபி இருக்கிறது. என்சிபிக்குள் வந்து முதலமைச்சராக வாய்ப்புள்ளவர்கள் அதைத்தான் கருதுகிறார்கள். சரத்பவார் என்ன நினைக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார், மகாராஷ்டிராவில இப்ப எண்ணிக்கையில அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலம், இந்தியாவிலேயே வந்து மகாராஷ்டிராவில அதிகம் உயிரிழப்பு அதிகம், அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல பாஜக இந்த விஷயத்துல அரசியல் செய்து அதிகாரத்தை பிடிக்கும் நினைக்குமா என்ன? இது மக்கள் மனதில் பெரிய வெறுப்பை உண்டாக்காதா? அதான் இதே மாதிரி பட்டதுதான் மத்திய பிரதேசில செய்தாங்க. அங்க ஜோதிராதித்ய சிந்தியா வந்து தயாரானாங்க. அவங்களே வந்து சீஃப் மினிஸ்டர் சவுகான வந்து மோடியை கொண்டு வந்து உட்காந்துட்டாரு. இங்க வந்து சரத்பவார் தயாராவாராங்கிறதான் பிரச்சனை. சரத்பவார் வந்து பாஜகவுக்கு தயாராக மாட்டாரு, சரத்பவார் என்சிபிக்கு தயாராவாரு. சரத்பவார் என்சிபி தலைமையில் ஆட்சி அமைக்கு தயாரா இருப்பாரு, அதற்கு பாஜக தயாராகுமாங்கிறதான் பிரச்சனை. இங்க அங்க வந்து மத்திய பிரதேசல இதே வைரஸ் பீரியட்ல தான் பண்ணாங்க. காரணம் அங்க தலைமை வந்து பாஜகவுக்கு கிடைச்சது, பாஜகவுல வந்து சவுகான் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆனாரு. இங்க வந்து தலைமை யாருக்குங்கிறது தான் பாஜகவுக்கும் இது என்சிபிக்கும் பிரச்சனை. ரெண்டு பேரும் வந்து பெரிய கொள்கை அடிப்படையில ஒன்றும் வேறுபடல. அதிகாரம் யாருக்குங்கிறதுல உள்ள பிரச்சனை தான். முதன்மை அதிகாரம் எனக்கு கொடுங்க, நீங்க தான் ஆட்சிக்கு வரலையே, சிவசேனா உங்கள்ட்ட முரண்டு பிடிக்காங்க, எங்களுக்கு கொடுத்தா நாங்க ஓகே என்பதுதான் என்சிபியோட நிலைப்பாடா இருந்து. பாஜக என்சிபியை ஸ்பிளிட் பண்ணி நாமளே உட்காரலாம்னு நினைச்சு அதுல வந்து அவங்க தோல்வி கண்டுட்டாங்க. ஒரு பேரிடர் காலம், பேரிடர் காலத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? இந்த அரசியல் எல்லாம் நடக்குமா அங்க? அரசியல்ங்கிறது வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி போயிட்டு இருக்கிறதுதான். இந்த காலத்துல சரத்பவார் தயாரானா மோடியும் வந்து செகண்ட் பிடிலா சரத்பவாருக்கு மகாராஷ்டிரா இருக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல எடுத்தாருனா கண்டிப்பா செய்வாங்க. இதன் மூலமா காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராவில இது ஆந்திராவில காங்கிரஸ் பலகீனமாயி போன மாதிரி மகாராஷ்டிராவிலேயே மிக பலகீனமாக காங்கிரஸ் அங்க போறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து தெள்ள தெளிவா உருவாயிரும். சிவசேனா தான் இதுக்கு எதிரான ஒரு பெரிய சக்தியாட்டு வந்து அங்க உருவாக முடியும். ஆக இது பேரிடர் காலம் என்றாலும் இது வந்து தங்களுக்கு லாபம் பயக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் முடிவெடுத்தால் சரத்பவாரை என்சிபி ஆட்சியில் அமர்த்ததுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. என்சிபியை ஆட்சியில் அமைப்பது அமர்த்துவதன் மூலமாக
யூபிஏல உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சியை தங்கள் பக்கம் கொண்டு வருகிறார்கள். மகாராஷ்டிரா போன்ற உரிய 48 எம்பிக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் காங்கிரசுக்கு கூட்டணியும் இல்லாமல் எந்த வாய்ப்பும் இல்லாமல் அவர் ஆந்திராவில் காங்கிரஸ் போன மாதிரி காங்கிரஸ் முக் பாரத் என்ற அடிப்படையில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸை மிகவும் பலகீனப்படுத்த முடியும். இந்த கருத்தை தான் என்சிபிக்குள் வந்து திருமதி சுப்ரியா சூலே வந்து தெளிவாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக பாஜக இதுல வந்து செகண்ட் பிடிலா போறாங்களா இல்லையாங்கிறதுதான் பிரச்சனை. அதற்கு வந்து பாஜக என்ன முடிவெடுக்காங்க பொறுத்துதான் பாஜக என்சிபியோட அந்த அலையன்ஸ் இது வரும். ரெண்டு பேருக்கும் அலையன்ஸ் வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முன்னொரு காலத்துல பாஜக கவர்மெண்ட் வந்து நம்பர் ஒன் நாட் இருக்கு காரணம் சரத்பவரோட டாக்டிக்கல் மூவ் தான்ங்கிறத எல்லாருமே அறியும், இந்தியாவே அறியும். அவர் வந்து சிவசேனா அந்த காலகட்டத்துல சிவசேனா கிட்ட பாஜக இறங்கி போறதோட பாஜக கிட்ட சிவசேனா இறங்கி போட்டுன்னு ஒரு முடிவெடுத்து தன்னோட காய்களை நகர்த்தினாரு. அந்த சூழ்நிலையில வந்து முந்தைய ஆட்சி காலத்துல வந்து பட்னாவிஸை வந்து சிவசேனா ஏத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தெளிவாகவே வந்தது. அதற்கு பிறகு பாஜக கொடுத்த உறுதிமொழியை பயன்படுத்தலன்னு சிவசேனா சொல்லும் போது இன்னைக்கு சிவசேனா ஆட்சியை முழுக்க சரத்பவாரின் கைப்பிடியில் வைத்திருக்கிறார். சரத்பவார் ஒரு முடிவெடுத்தால் இந்த ஆட்சி நிற்காது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து முதலமைச்சரை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டு என்சிபி இருக்கிறது. என்சிபியே முதலமைச்சர் பதவியில் உட்காருவதற்கு ஆசைப்படுகிறது. அந்த ஆசையை வந்து பிஜேபி நிவர்த்தி செய்யும் என்றால் என்சிபிக்கு அதற்கு எந்த சிக்கலும் இல்லை. என்சிபி அதற்கு தயாராக இருக்கும். பெரும்பாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சுப்ரியா சூலே அந்த இடத்தில் உட்காரதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காரணம் என்சிபிக்குள் உள்கட்சி அரசியலில் அஜித் பவார் எஸ்போஸ் ஆகிவிட்ட சூழ்நிலையில் சூலே சரத்பவாரின் மகளுக்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பாஜக செகண்ட் பிடிலாக சிவசேனாவுக்கு போக மாட்டேன் என்று சொன்னவர்கள் சரத்பவாரோடு செகண்ட் பிடிலாக போகிறார்களா என்பதைத்தான் நான் பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. சில நாட்களே இருக்கிற சமயத்துல ஆளுநருடைய மௌனத்தை எப்படி பாக்குறது, அதே போல அமித்ஷாவுடைய மௌனத்தை எப்படி பாக்குறது, மோடியின் மௌனத்தை எப்படி பாக்குறது, தேவேந்திர பட்னாவிஸ் உடைய மௌனத்தை எப்படி பாக்குறது, இந்த மௌனத்தின் மூலமா ஏதேனும் அரசியல் வேலைகள் நடந்துட்டு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் தான். பட் இந்த சூழ்நிலையில தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பிளேயர் அல்ல. தேவேந்திர பட்னாவிஸை விட அந்த கட்சியில இரண்டாம் இடத்துல இருந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்பாத தலைவர்கள் அந்த ஏற்கனவே மற்ற தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருந்தா இன்னும் அதிக சீட்டு பெற்றிருக்குங்கிற குற்றச்சாட்டை வந்து பட்னாவிஸ் மேல வச்சாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப வந்து என்சிபி தலைமையில நம்ம போறதுல ஒன்னும் தப்பு இல்லைங்கிற அடிப்படையில பட்னாவிஸ் தவிர மற்ற அமைச்சர்கள் வந்து பாஜகவுக்குள்ளே அந்த கருத்தை தான் முன்வைத்து தலைமையிட்ட சொல்லிட்டு இருக்கதாட்டு தகவல்கள் வருது. இதேதான் நீங்க வந்து பிரேம்தத் திவேரி வந்து மாயாவதி பின்னாடி நம்ம போகலாம், கல்யாண் சிங் தலைவர் ஆகாண்டான்னு இவர்கிட்ட வாஜ்பாய் கிட்டையும் பிரமோத் மகாஜன்ட்டையும் சொன்னார் இல்லையா, அதே மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இங்க வந்து பட்னாவிஸுக்கு எதிரான கோஷ்டியை சேர்ந்தவங்க எல்லாம் எதுக்கு நம்ம என்ன பட்னாவிஸ் தலைவரா வந்து இருக்கிறதோட நமக்கு யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாருன்னா நாம மந்திரியா இருந்தா போதும். பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் நம்ம மந்திரியா இருந்தாலும் சரிதான், சரத்பவார் சீஃப் மினிஸ்டர் நம்ம மந்திரியா இருந்தாலும் சரிதான், பட்னாவிஸ் நம்ம போட்டியாளர் சரத்பவார் உள்ள வந்தாருன்னா பட்னாவிஸோட முக்கியம் இதுல வந்து அடிபடும் அடிபடுட்டுங்கிற மாதிரி பாஜகவில் உள்ள மராத்தா தலைவர்களும் நிச்சயமாக நினைக்கிறார்கள். காரணம் உள்கட்சி கருத்து வேறுபாட்டில் பட்னாவிஸ் வர்சஸ் மராத்தா லீடர்ஸுக்குள்ள பிரச்சனையில வந்து இன்னைக்கு வந்து சரத்பவார் இருந்தா நல்லா இருக்கணுங்கிற கருத்தை தான் அந்த பாஜகவில் உள்ள ஒரு தரப்பினர் வந்து பாஜக தலைமைக்கு நிச்சயமாக தெரிவிப்பார்கள். சார், இப்போ இந்த 6 மாத காலம் அவர் வந்து ஒரு எம்எல்சியாவும் இல்ல எம்எல்ஏவும் இல்ல, உத்தவ் தாக்கரேவுடைய பதவி நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அதுல இருக்கிற சட்ட சிக்கல்களை அவர் எப்படி முறியடிப்பார், இதுல வந்து சரத்பவார் வந்து மோடியோட நெருக்கமாயிட்டாரு, ஒருவேளை மீண்டும் முதல்வரா சரத்பவார் அருகில ஏற பாஜகவோட நெருங்கினால் இங்க வந்து சிவசேனா மீண்டும் ஆட்சி இழக்க கூட ஒரு நேரிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் இருக்கு, பார்க்கலாம் 28க்கு பிறகு என்ன நிலை அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு உத்தவ் தாக்கரே. அதே போல இதில் அரசியல் விளையாட்டுகள் ஏதேனும் நடக்குமா, இல்ல அமைதியாக இந்த கொரோனாவால் அமைதி திரும்புமா, இயல்பு நிலை கொரோனா விஷயத்தில் கவனத்தை காட்டுமா, இரண்டு பாஜகவும் அதே போல சிவசேனாவும்ன்றத பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க முடியும். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமாக பிரின்சிபல் போல்ஸாக என்சிபியை ஏற்றுக்கொண்டால் பாஜக ஆதரவை என்சிபி ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. இந்தியாவில் எந்த மதசார்பற்ற கட்சிக்கும் அதிகாரம் பாஜகவால் வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவர்கள் பாஜகவை அதிகாரப்படுத்த முயன்றால்தான் அவர்களுக்கு செல்வாக்கை இழப்பார்கள். நன்றி. நன்றி சார்.